Hi friends, welcome to Nicedaykitchen. இன்னைக்கு ஈஸியான மெத்தட்ல கோதுமை பிஸ்கட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஒரு நாள் இப்படி செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். கோதுமை மாவு 1/2 கப் போட்டுக்கோங்க. 1/2 கப் கோதுமை மாவுக்கு 20 பிஸ்கட் வருங்க. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சளிச்சுக்கலாம். மாவை நல்லா சளிச்சாச்சு, இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. அதில் 100 கிராம் பட்டர் போட்டுக்கணும். இப்படி அமைக்கி பார்த்தா பட்டர் நல்லா சாஃப்டாக இருக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிடுங்க. எதனால் பெரிய பவுல் எடுக்க சொன்னேன்னா, நம்ம மாவு பீட் பண்ணச்சில மாவெல்லாம் வெளியில் விழுந்துடும். இதே மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பவுடர் சுகர் 1/2 கப் போட்டுக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணிடுங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பேச்சில் வச்சு இதே மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/2 மூடி வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். இதையும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சளிச்சு வச்ச கோதுமை மாவை பாதி போட்டுக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணிடுங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மாவையும் போட்டுடலாம். இனிமே பீட்ரு வேண்டாம், கை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேச்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி மாவு சாஃப்டாக இருக்கணும். இதே மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி வச்ச பால்ஸை இதே மாதிரி தட்டையாக பிஸ்கட்டாகவும் பண்ணலாம். உங்ககிட்ட குக்கீஸ் கட்டர் இருந்துச்சுன்னா இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி டிசைன் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கேக் டீனில் பட்டர் ஷீட் போட்டு இதே மாதிரி நம்ம செஞ்ச பிஸ்கட்டை வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பூ டிசைன் பண்ண, இப்போ ஸ்டார் டிசைனுங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கேக் டீனில் பிஸ்கட் வைக்கும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி வைங்க. எதனால் எப்படி சொல்கிறேன்னா, பிஸ்கட் ரெடியானதுக்கப்புறம் நல்லா புஸ்ஸுன்னு வரும், அதுக்கு தான். பிஸ்கட் எல்லாம் ஒன்றுக்கொன்று ஒட்டிக்குங்க, அதனால் இப்படி வைங்க. எல்லாத்தையுமே இதே மாதிரி சின்ன ஸ்பூன் இருக்குங்க, பிஸ்கட் மேலே கொஞ்சம் அமுத்தி விட்டுருங்க. இது ஒரு டிசைன் மாதிரி இருக்குங்க. வெந்ததுக்கப்புறம் பிஸ்கட்டை ஓவனில் வச்சிடலாம். 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் வைங்க. அவ்வளோதான், பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பிஸ்கட் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன குச்சி வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வருங்க. பிஸ்கட் 10 நிமிஷம் நல்லா ஆறட்டுங்க. பிஸ்கட் நல்லா ஆறினதுக்கப்புறம் இப்படி எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்குங்க. பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. வெண்ணிலா பட்டர் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உடச்சி பாருங்கள், எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்கு பாருங்கள். டேஸ்ட் பார்க்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.